அதுவும் இங்க இடம் இல்ல என்ன நடக்குது அப்போ இந்த அம்மா கேள்வி கேட்பது எப்ப கேட்டிருக்கணும் சிலைகள் திருட்டு போனதா வழக்கு இல்லையா திமுக சொல்லல வழக்கு யார் வேணாலும் போட்டுக்கலாம் யார் எடுக்கிறாங்க ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலங்களையும் மற்ற சொத்துக்களையும் இடங்களிலையும் வாடகை கூடுதலு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க கம்பேரட்டிவ் பண்டிதாங்க நீங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் உங்களுக்கு நீங்கள் வந்து பத்திரிகையாளர் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இதுக்கு முன்பு இருந்த லா இதுக்கு முன்பு இருந்த ஹெச்ஆர்எஃப்சி என்னுடைய ராமச்சந்திரன் அண்ணா காலத்திலேயே மாநிலத்திற்கு ஆளுநர் இருக்கு அப்படிங்கிற ஒரு அவசரம் எழுது அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு ஒருத்தருக்கு சொன்னா எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் அதை எடுத்து படிச்சு பாருங்கன்னா ஒருத்தரும் படிக்கிறது அப்ப அதிமுக ஆளுநர் எதிராக இருந்தாங்கன்னா ஆளுநர் இருக்கட்டும் திமுக எதிராக இருந்தால் ஆளுநர் அப்படியெல்லாம் ஒண்ணு இத்தனை ஆக்கிரமிப்புகளும் யாரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது நான் முதலே சொன்னேன் எல்லா ரவுடிங்களும் பாஜக தான் இருக்கிறாங்க எல்லா போய் பேசுறவங்களும் பாஜக தான் இருக்கிறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இனி நம்முடைய சிறப்பு விருந்தினர் திமுகனுடைய கலை இலக்கிய பகுத்தறிவு அணியினுடைய துணை செயலாளர் திரு சாகிர் ஹுசேன் வணக்கம் வணக்கம் சார் ஒரு நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போகிறீங்க நிறைய கோவில்கள் எல்லாம் உங்களை பார்க்க முடியுது சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுடைய சொத்துக்கள்லாம் காணாமல் போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையில் பேசியிருந்தாங்க அதுவும் இங்கே ஹெச்ஆர்எம்சி இருக்கக்கூடிய இடங்கள் இல்லை என்ன நடக்குது எனக்கு திருப்பி திருமதி நிர்மலா சீதாராமன் மதிப்பிற்குரிய மாண்பிற்குரிய நிதியமைச்சர் அவர்கள் எதனுடைய அடிப்படை ஆதாரத்தில் இந்த கேள்வியை அவர் கேட்டார் முதல்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா யார் வேணாலும் எது வேணாலும் குற்றச்சாட்டாக சொல்லலாம் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி சொல்வதற்கும் ஆட்சி பொறுப்பில் அதிகாரப்பீடத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் கேள்வி கேட்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் நான் எப்போயும் சொல்லுவேன் மி இந்த ஆட்சிகள் இந்த ஒன்றிய அரசினுடைய ஆட்சியில் அதாவது பாஜகவினுடைய ஆட்சியில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் கூட பொய் சொல்வதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி அதில் இன்னொன்று பாருங்கள் அவங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் இது நடந்தது எதுக்காக நடந்தது எந்தெந்த கோவில்களில் நடந்தது இப்போது நான் கூட சொல்லிட்டு போகலாம் ரோடு சரியில்லை எந்த இடத்துல நடந்தது தமிழ்நாட்டில் எந்த கோவில்கள்லையுமே திருட்டு போனதாட்டு வழக்கு இல்லையா சிலைகள் திருட்டு போனதா வழக்கு இல்லையா நான் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் குறிப்பா திமுக சொல்லலை தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் சொல்றாங்க நடந்திருக்கா நடக்கலையா சரி இத்தனை நாள் வந்து பத்து வருடம் ஏற தாழ வந்து எடப்பாடியாருடைய ஆட்சி இருந்தது அப்பொழுது இந்த அம்மா என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க இது பதில் சொல்லுங்க இவர்களுடைய பணி என்ன அப்போ மட்டும் அந்த திருட்டு வழக்கு இல்லையா நீங்கள் சொல்கிறதே நானும் சொல்கிறேன் அப்போ மட்டும் இந்த திருட்டு நடக்கவே இல்லையா அதாவது இல்லைன்றது சொல்கிறது மறுத்துறது வேறு விஷயம் ஆனால் இதே கேள்வியே கேள்வியாக கேட்கிறேன் இப்போது இதுக்கு முன்னாடி எடப்பாடியாருடைய ஆட்சி இருந்தது அப்போது பொன் மாணிக்க வேலைன்ற ஒருத்தர் வந்து சிலை திருட்டு தடுப்பு அதிகாரியாக நியமித்தார்கள் எத்தனை சிலை திருட்டு வழக்குகளில் எத்தனை பேரும் அது வழக்கு தொடுக்கப்பட்டது முதல்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடைசியில் பொன் மாணிக்க ஒரு சிலை திருட்டுனுடைய சிலை திருட்டினுடைய தொடர்பு கும்பலுடைய தலைவனுக்கு அவர் மிகவும் உதவிகரமாக இருந்தார் என்பதுதான் இப்பொழுது வழக்காக வந்திருக்கு அவர் மேலேயே அவர் மேலேயே அப்போ இந்த அம்மா கேள்வி கேட்பது எப்ப கேட்டிருக்கணும் நியாயமா சொல்லுங்க எப்ப கேட்டிருக்கணும் எடப்பாடியாருடைய ஆட்சியில இது கேட்டிருக்கணும் இப்ப கேட்க கூடாது ஒரே ஒரு அப்ப கேட்கலன்னா இப்ப கேட்க கூடாது அப்ப இப்ப கேட்கறது இல்லை யார் மேல் யார் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான நேரம் இப்போ சரி அப்படி வரைக்கும் இதே நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் எந்த கோவில்கள்ல எவ்வளவு திருட்டு நடந்ததுன்னு தயவுசெய்து சொல்லுங்க ஏன்னா எங்களுடைய அமைச்சர் திரு சேகர்பாபு அண்ணா அவர்கள் ஏறத்தாழ இதுவரை ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலங்களையும் மற்ற சொத்துக்களையும் மீட்டிருப்பதாக அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுதான் உண்மை கெசட்ல கூட அது வந்து இருக்கு பார்க்க போனீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு கோடி அது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை மீட்டாங்க யார்ட்டு மீட்டாங்க ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் பல பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் இருந்து மீட்டாங்க நீங்க சொல்றாங்க இதெல்லாம் மீட்கப்பட வேண்டும் எங்க ஆட்சி காலத்தில் நாங்கள் தொடுக்கப்பட்ட வழக்கு எது திமுக இது வழக்குக்காக இல்ல இல்ல ஒன்னே ஒரே ஒரு விஷயம் நீங்க இன்னும் ரொம்ப தெளிவா நான் சொல்றேன் வழக்கு யார் வேணாலும் போட்டுக்கலாம் யார் முக்கியம் இப்போ இவர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்சன் எடுத்தாரு இப்ப வரலையுமே சென்னையில் இருக்கிற ஒரு காளிகாம்பாள் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் வீடுகள் கடைகள் கொண்டு பல வடநாட்டவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது அந்த எல்லாம் ஒரே ஒரு ஒரு மாதத்திற்கு உள்ளாக அதை அத்தனையுமே திருப்பி கோவிலுக்கு வருவாய் உருவாக்கக்கூடிய வகையில் அதை சீர்திருத்திருக்கின்றார் இது எந்த காலத்தில் மீட்கப்பட்டது சரி இதற்கு முன்பு ஒருத்தர் அமரணத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் பேரை சொல்லுங்கள் இல்ல பேரை சொல்லுங்களேன் உங்களுக்கு நீங்க வந்து பத்திரிகையாளர் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இதற்கு முன்பு இருந்த இதுக்கு முன்பு இருந்த இருந்தார் ராமச்சந்திரன் செய்யூர் ராமச்சந்திரன் அவர் செய்த காரியங்கள் என்ன இதுவரை ஒன்னு சொல்லியிருக்கு எத்தனை நிலங்களை மீட்டார் எங்க எங்கெல்லாம் போயிட்டு இது மாதிரி நின்று இப்போது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திற்காக அவர் செல்கிறார் என்றால் அமைச்சரே நின்று அதை முன்னின்று கவனிக்கிறார் வருகின்ற மக்களுக்கு என்னென்ன வசதிகளை செய்து தர வேண்டும் என்று மூன்று நாள் டேரா அங்கே போட்டிருந்தார் அவர் இப்போ தான் விபி சிங் சார் சிலையை திறக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் சென்னையில் வந்திருந்தார் அவர் அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் திருவண்ணாமலையில் இருக்கும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையும் வாடகை கூடுதல் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க போராட்டம் பண்றாங்க எங்கேயும் தங்க முடியல எங்கேயும் எங்களுக்கான வசதிகள் செய்து கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அதே சேகர்பாபு இருந்தா அதை திருவண்ணாமலையில பக்தர்கள் என்ன பண்றாங்க பிரச்சனை பண்றாங்க சரி இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன இல்லையா ஒரு சின்ன ஒரு கேள்விதான் இது வந்து பிரச்சனை பண்றவங்க எல்லாம் வந்து தனியார் நிலையங்கள்ல தங்குறவங்களுக்கா இல்ல கவர்மெண்ட் ஏதாவது செஞ்சிருக்கா சார் பன் மடங்கு உயர்த்தி இருக்க உயர்த்தி இருக்காடு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஓலா நிறுவனம் வந்து ஒரு கார் ஓட்டுதுன்னு வச்சுக்கோங்க அதனுடைய டிஸ்டன்ஸுக்கு நம்ம எவ்வளோ ரூபான்றது காலையில் ஒரு முறை பே பண்ணுவோம் அதாவது விடிய காலையில் மத்தியானம் பதினோரு மணிக்கு ஒரு பே பண்ணுவோம் மத்தியானம் இன்னும் கூடுதலாக இருந்தால் மழை சமயத்தில் இன்னும் மூணு மடங்கு இதாகுது அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது காரணம் என்னென்னா அதே ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஏறத்தாழ முந்நூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் சாதாரண சமயங்களில் எவ்வளோ பண்ணுறாங்க ஒரு எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூபாய்க்குள்ளார முடிஞ்சிருது இதே முந்நூறுரூபா நானூறுரூபா இருக்கும் போதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒன்று அவாய்ட் பண்ணுறோம் இப்போ நீங்க வந்து ஒரு கோவிலுக்கு நாற்பது லட்சம் பேர் வந்து செல்லக்கூடிய ஒரு விழாவுக்கு நீங்க செல்றீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற லாட்சிங்ல ரொம்ப குறைவுக்குதான் நீங்க அவ்வளவு சொல்றீங்களே அகமதாபாத்ல இப்போ கிரிக்கெட் நடந்தது இல்லை பைனல் நடந்தது இல்லை ஒரு அறைக்கு எவ்வளவு வாடகை இருக்கும் என்று ஒரு சாதாரணமா எவ்வளவு சொல்லுங்க சார் அது ஒரு நிமிஷம் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டும் இதுவும் எப்படி நீங்க விளையாட்டு மக்கள் கூடுகின்ற இடம்

யார் உங்களுக்கு இதை சொன்னது ஆயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கெல்லாம் போட்டதுன்றது அது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நியூஸ்ல ஃபேக் நியூஸா வந்ததுன்னு சொல்லிட்டு அது ஃபேக்ட் செக் கனிமொழி அவர்கள் பேசினது கனிமொழி அவர்கள் பேசினது அவங்களும் வந்து தெரியாம தான் அது தெரியாமலே பேச இல்லை இல்லை ஃபேக்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கனிமொழி அவர்கள் பேசினதை பத்தி எனக்கு தெரியாது ஆனால் ஃபேக் செக்ல திரும்பி ஒரு முறை சேகர்பாபு அண்ணா அவர்களே சொன்னார்கள் இல்லை நிச்சயமாக எந்த விதமான கட்டணமும் ஏற்றப்படவில்லை என்று எப்படி நீங்கள் இவ்வளோ தைரியமாக நீங்கள் சொல்கிறீங்க எது உண்மை எது போயின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு வந்து நியூஸ் வந்து இப்போ பரவி கிடக்குது அவ்வளோ எது சொல்றீங்க ஏதாவது ஒரு சேனல் பேர்லையே நல்ல ஃபேமஸான சேனல் பேர்லேயே டெம்ப்ளேட்ஸ் வந்து வெளியே வருது அது உருவாக்கிடுறாங்க அதை வச்சுலாம் நம்ம வந்து வாதிட முடியாது ஒரு சரியான ஒரு ஆத்தென்டிசிட்டியாக யாராவது ஒருத்தர் அதை அறிவிச்சாங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு லார்ஜாக போயிட்டு கவர்மெண்ட் போய் கேட்க முடியுமா அது ஒரு இம்பார்ட்டண்டான முடியும் அப்படி பண்ண அப்படி முடியாது அது ஒன்றும் முடியாத ஒரு காரியம் அதே சமயத்தில் இதுவும் முடியாத காரியம் எது ஒருவேளை வருங்காலத்தில் வந்து வ திருவண்ணாமலையினுடைய தீபத்தை கணக்கிட்டு கொண்டு கவர்மெண்ட்டே வந்து ஒரு பெரிய ஒரு தங்கும் விடுதிகளை கட்டலாம் தங்கும் விடுதிகளை கட்டலாம் அதில் திரும்ப என்ன வருதுன்னா சுற்றுப்புற சூழ்நிலைக்கு பாதிப்பு வரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை செய்யப்போனால் இன்னொரு விஷயம் வந்து நிற்கும்

சென்றவர்கள் திமுக தலைவர்களும் இருக்கிறாங்க திமுக தலைவர்கள் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் மத்திய அமைச்சரா இருந்திருக்காங்க அப்ப இந்த கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டுதா அப்ப இந்த கேள்வி எழுப்பலாக்கல அவங்க எல்லாம் இப்படியா பேசிட்டு இருந்தாங்க ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசிக்கிட்டு போய் வர்ற நேரத்துல போயிடுற நேரத்துல எல்லாம் பொய்யா பேசின்னு சுத்திட்டு இருந்தாங்க இல்ல யாரையாவது இப்ப போய் பேசினா விட்டுருவாங்களா ஒரே ஒரு ஆதாரத்தை தரட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஆதாரத்தை தரட்டும் ஏதோ ஒரு நிலையத்தில் இந்த மாதிரி இங்கே கோவிலில் பொருட்கள் காணாமல் போயிருந்தது ஒரு எஃப்ஐஆர் பொதுமை ஆதாரம் ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அது கண்டுபிடிக்கப்பட்டதா அதுக்கு பின்னாடி எத்தனை புலனாய்வு அமைப்புகள் வந்து பின்னாடி சுற்றிட்டுருக்குதான் பாருங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாமே நடக்கும் அது எப்படி அணு அரசு அணுகுதுன்றது தான் முக்கியம் பொத்தாம் பொதுவாக எடுத்து ஒரு பெரிய ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து அவ்வளோ சீக்கிரமாகலாம் பேசக்கூடாது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதாவது வார்த்தைகளை விடும்போது நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் எப்படி நாங்கள் கவனமாக இருக்கின்றோமோ அந்த கவனம் அவரிடம் இன்னும் மூணு மடங்கு பெருசாக இருக்கணும் தான் அப்போயும் நான் சொன்னேன் ஒன்றிய ஒன்றிய பாஜக அரசை சேர்ந்தவர்கள் பொய் பேசுவதில் வல்லவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பொய்யை அள்ளி எடுத்து வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பொய்யில் அது பொய்யுன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு மட்டும்தான் உண்மை என்னென்ன நிரூபிக்கிறது மட்டும்தான் மற்றவங்களாம் சுத்திட்டு இருக்கணும் சரி இப்ப சமீபத்துல சார் பத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சம்மன் அனுப்பி இருக்காங்க தமிழ்நாடு அரசு அதுக்கு சார்ந்து வழக்கு பதிவு செஞ்சது வழக்கு போயிட்டு இருக்கு இன்னும் வழக்கு வந்து ஒரு ஒரு மூன்று வாரங்கள் தள்ளி வச்சிருக்காங்க அது பதில் தர சொல்லி அது பதில் வந்ததுக்கு அப்புறம் பேசுவாங்க சம்மன் அனுப்புனா பதில் கொடுத்துட்டு இருக்கலாம் கைது வாரண்ட் இல்ல இல்ல சம்மன் வந்திருக்கு விசாரணை கூப்பிட்டு இருக்காங்க பதில் சொல்லிட்டு ஆட்சியர்கள் வந்துட போறாங்க

பொதுவா வரின்றது இடி ஒரு சம்மன் கேட்குது நாற்பது இடங்கள்ல உடனே உனக்கு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்ப நீங்க வந்து ஒரு ச ஒரு சம்மன் அனுப்புறீங்க அதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போறோம் திருப்பி இந்த சம்மன் ரைட்டா தப்பான்றது கோர்ட் நிர்ணயம் பண்ணி சொல்லட்டும் அதுக்குள்ள நம்ம ஏன் இது போய் ஆர்கியூ பண்ணிக்கணும் இது கோர்ட்ல இருக்கிற பிரச்சனை கோர்ட் என்ன அந்த தீர்ப்பு சொல்லுதுன்றது அப்புறம் பேசிப்போம் இப்போ கோர்ட் வெளில வந்த தீர்ப்பு வெளில வந்ததுக்கு அப்புறம் ஆர் என் ரவி நடந்திருக்கிற விதத்தை பத்தி சொல்லுங்க ரவிக்கு என்ன என்ன சப்பக்கட்டை கட்டுவீங்க எல்லாருமே ஒன்றிய ஒன்றிய அரசால நியமிக்கப்பட்ட ரவி அவர்கள் ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு வந்து கோர்ட்டால பலமுறை கூட்டு வாங்கிட்டாரு ஆனா அப்பயும் திரிந்திருக்கிறாரா அவரு இந்திய அரசியல் சட்டத்தையே கேள்வி கேட்கிறார் முழுமை பெறாத சட்ட ஆவணம் என்று அப்போ எந்த தைரியம் அவருக்கு இருக்குது அவர் என்ன அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உள்ளானவரா இல்ல வெளியானவரா

போய்ட்டு கோர்ட்டில் பேசியிருக்கணும் கோர்ட்டில் பேசும்போதெல்லாம் குட்டு வாங்கிக்கிட்டு இங்கேயும் திருப்பி அதே மாதிரி குட்டையை கொலை போயிட்டு இருந்தாக்கில் என்ன தான் அது அர்த்தம் அது அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் எதாவது ஒன்று ஆர் என் ரவி செய்த செயல்கள் நியாயமானதா இதுவரை நியாயமானதா சரி ஆர் என் ரவிக்கு தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா பஞ்சாபில் ஒரு ஆளுநர் நம்ம இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர் அங்கே தான் இருக்கிறார் அவருக்கு ஒரு முறை தனியாக சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் கேரளா கவர்னர் அவருக்கு தனியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு ஒருத்தருக்கு சொன்னா எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் அதை எடுத்து படிச்சு பாருங்கன்னா ஒருத்தரும் படிக்கிறது இல்லை இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிற இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பெரிய கண்டனம் சொல்லியிருக்கு கேரளா ஆளுநருக்கு ஏன் இதெல்லாம் நீங்கள் சமீபத்தில் ஒரு விமர்சனம் வருது சாகித் சார் அண்ணா காலத்திலேயே மாநிலத்திற்கு ஆளுநர் எதற்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்துச்சு ஆனா மாநிலத்திற்கு ஆளுநர் எதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை திமுக மத்திய அரசுல ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது ஒரு முறை கூட கேட்டதில்லை அப்படிங்கிற விமர்சனம் இருக்கதானே செய்து இருக்கதான் செய்யுது கண்டிப்பாக நாங்கள் இந்த முறை கண்டிப்பாக அந்த கேள்வி எழுப்போம் திமுக சார்பாக ஆளுநர் தேவையில்லை என்கின்ற ஒரு தீர்மானத்தை நிச்சயமாக இதை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் தொடர்ந்து மத்திய அரசு இருந்தாங்க அப்பறம் ஆளுநர் ஒன்றுமே செய்யலையா சார் பர்ஃபெக்டாக இருந்தாங்களா இவ்வளோ எல்லாம் மோசமாக இல்லைங்க சரி இருங்க என்னைக்காவது ஆளுநருடைய அதாவது சட்டமன்றம் நிறைவேற்ற தருகின்ற கோப்புகளை ஆளுநர் கையெழுத்து போடாமல் திருப்பி அனுப்பிவிட்டார் அவர் அதை பத்தி மதிக்கவே இல்லை அதை தூக்கி கிடப்பில் போட்டு விட்டார் சட்டசபையில கூட துரைமுருகன் சொன்னாரு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் சின்னாரெட்டி அவர்களுக்கும் மோது மோதல் இருந்துச்சுன்னு ஆனா தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நீங்க ஆளுநர் வேண்டாம் சொல்லவே இல்லையே சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆளுநரையை பார்த்தது இல்லைன்னு சொல்றீங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இயற்றிய எந்த சட்டத்தையாவது சென்னாரெட்டி அவர்கள் நிறுத்தி வைத்தது உண்டா அதனால் மிகப்பெரிய ஒரு கலவரமோ இல்லை மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல்களோ எதுவுமே நடந்ததில்லை முன்னாள் ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் நிறைய பனிப்போர் இருந்தது உண்மை ஆனால் பனிப்போர் மட்டுமாகத்தான் இருந்தது இது கருத்துரிமை எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வலதுசாரி இடதுசாரி என்கின்ற ஒரு அந்த பாகுபாடு பொதுமக்களுக்கும் தெரியக்கூடிய வகையில் ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால்தான் இப்போ வந்து கண்டிப்பா நீக்கி அதிமுக ஆளுநர் எதிராக இருந்தாங்கன்னா ஆளுநர் இருக்கட்டும் எதிராக இருந்தால் ஆளுநர் வேண்டாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது பட் ஆளுநர் நிச்சயமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர் மட்டும்தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டமன்றம் நிறைவேற்றி தருகின்ற அத்தனை மசோதாக்களிலும் கையெழுத்து போட வேண்டியது ஒன்றுதான் ஆளுநருடைய வேலையை தவிர அதற்கு பெருமளெலாம் பின்னாடி வந்து அதை வச்சு அரசியல் பண்ணுறதெல்லாம் ஆளுநருடைய வேலை இல்லை இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சார் சமீபத்தில் சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் பேசிகிட்டு இருந்தார் பாஜகவும் அதிமுகவும் உறவு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் எடப்பாடி கடுமையாக சொன்னார் பாஜகவுட எங்களுடைய உறவு முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னார் சிறுபான்மையினர் எங்கள் பக்கம் வருவதை பார்த்து அஞ்சு தான் ஸ்டாலின் இப்படி பேசுகிறாருன்னு அதற்கு கட்டியம் கூறுறது மாதிரி கோயம்புத்தூரில் நடந்த மாநாட்டில் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் நடத்திய மாநாட்டில் நாங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லாருமே ஒன்றுபட பேசியிருக்காங்க சார் ஒன்றுபட பேசுறதுனால எத்தனை பாதிரியார்கள் பேசினார்களோ அத்தனை பேர் மட்டும் அவங்களோட கண்டிப்பா இருப்பாங்க சார் பாதிரியார் சொன்னால் இருப்பாங்கல்ல சார் ஏங்க அவ்வளோ அவசரப்படுறீங்க ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க இப்ப வேலூர் இப்ராஹிம் வந்து பாஜகவில் இருக்கிறதுனால உடனே மொத்த ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் முழுக்க வந்து சேர்ந்து சேர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது இல்ல அங்கேயே முடிஞ்ச சில விஷயம் ஏதாவது ஒரு சிலர் மட்டுமே ஒரு சில தலைவர்கள் மட்டும் காசு காசப்பட்டிருக்கலாம் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டிருக்கலாம் வேற என்ன வேணாலும் ஆசைப்பட்டிருக்கலாம் இல்ல ஆசையே கூட இல்லாமல் இருக்கலாம் அது அவங்களுடைய சொந்த சொந்த கதை அவங்க சொன்னால் ரொம்ப முக்கியம் இருந்து வெளில வந்துட்டீங்க அதனால எங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு உண்டு இன்னும் சில விஷயங்களை சொன்னாங்க இரண்டரை ஆண்டுகளாக இந்த ஆட்சியில நாங்க பல்வேறு கோரிக்கைகளை எங்களுக்கான கோரிக்கைகளை இந்த தரசிடம் வைக்கிறோம் கண்டுக்கவே மாட்டேங்குறாங்க நீங்க என் டிஎல இருந்ததுனால எங்கள அங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் நீங்க வந்துட்டீங்க இது நீங்க தான் எங்களுடைய அண்ணா அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோழட் போட்டோம் ஒரு ஆறு பேர் தானே சொன்னாங்க சோல்டோ ஆறு பேருக்கு பின்னாடி ஆறு பேருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை சமூக சிறுமா இருந்த கூட்டத்தை பாத்தீங்களா நீங்க எந்த கூட்டத்தை எந்த கூட்டம் யாருக்கு வேணாலும் கூடுங்க நீங்க சீமானுடைய கூட்டத்தை பாத்துருக்கீங்களா சீமானுடைய கூட்டம் கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா ஒரு கவுன்சிலராக ஜெயிக்க முடியுதுடா சொல்லுங்கள் ஊர்லலாம் இருக்கிறாங்க சீமான் நான் சொல்கிறது கவுன்சிலர்ஸ் ஏதாவது ஜெயிக்க முடியுது கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருந்தாங்க பட்டியல் நான் சொல்கிறேன் ஆனால் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க முதல் கேள்விக்கு பதில் கவுன்சிலர் இருக்காங்க கவுன்சிலர்ஸ் இருக்காங்கன்றது யார் யாருன்றது சொல்லுங்க எந்தெந்த தொகுதி கவுன்சிலர்னு சொல்லுங்க அது மாதிரி தான் ஒரு கூட்டம் கூடுவார்கள் ஏதோ கூட்டத்தை காமிக்கணுன்றதுக்காக கூட்டுவாங்க ஒருவேளை கிறிஸ்துவர்கள் வந்து அவங்க பின்னாடி தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அது நிச்சயமாக தற்கொலைக்கு இணையானது இப்போவே நான் சொல்கிறேன் ஏன்னா நிச்சயமாக பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையில் எந்த விதமான பிணக்கும் இல்லை வெறும் ஓட்டு பேங்காக மட்டுமே இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் அதையே தான் எங்களுடைய முதல்வர் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இவர்கள் நிச்சயமாக பிரியவில்லை பிரிவதாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இன்னொன்றும் சொன்னார் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையை சொன்னார் பக்தர்களாக இவர்கள் வேஷம் போடுகிறார்கள் தவிர இவர்கள் உண்மையான பக்தர்கள் அல்ல என்று இன்னொரு வார்த்தையும் சொன்னார் நிர்மலா சீதாராமனை பார்த்து உண்மைதான் அது பக்தர்களாக இருந்தால் நிச்சயமாக திமுகவை பாராட்டு தான் செய்திருப்பாங்க ஐயாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நாங்கள் வந்து மீட்டு தந்திருக்கிறோம் ஹெச்ஆர்என்சியில் இத்தனை வரையும் மீட்டு தந்திருக்கிறது எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க அதிமுக ஆட்சியில் மீட்கப்பட்ட நிலங்கள் எவ்வளவு அதனுடைய மதிப்பு எவ்வளவு இல்லை பூஜ்யம் அதிமுக ஆட்சியில பூஜ்யம் தான் பூஜ்யம் தான் வெளிப்படையாக சொல்றீங்க வெளிப்படையாவே நான் சொல்றேன் இல்ல மீட்டிருந்தா அத காமிங்க இல்ல நீங்க சொல்றீங்க பதிவாக தான் பதிவாவது நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க இருந்தா நீங்க சொல்லுங்க இவ்வளோ இவ்வளவு இவ்வளவு கோடிக்கணக்கான நிலங்கள் மீட்கப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கறத சொல்லுங்க நான் வேணா ஏத்துக்கறேன் இத்தனை ஆக்கிரமிப்புகளும் யாரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது யாரிடம் கைப்பற்ற அரசியல்வாதிகளா பொதுமக்களா அரசியல்வாதிகளா பொறுமக்களான்றது நீங்க ஆர்டிஐல ல போட்டு தான் கேட்கணும் இல்ல கேக்குறேன் இல்ல நீங்க பொதுவாகவே அரசியல் கட்சியினர் தான் கோவில் நிலங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்காங்கள குற்றச்சாட்டு இருக்கிறது மீட்கப்பட்டது யாரிடம் மீட்கப்பட்டது யாரிடம் இருந்தது என்பதை ஒவ்வொருத்தரும் ஆர்டிஓ கேட்கணும் நீங்க உண்மையில கேளு இல்ல விமர்சனம் நீங்க இல்ல திமுகவினர் தான் கோவில் நிலங்களை ஆக்கிரமி நாங்க வந்து நாங்க வந்திருக்கிறாங்க நாங்க வந்து ஒரு வார்த்தையை நாங்க சொல்றோம்

இதுதாங்க நான் முதல்ல சொல்றது வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பாஜக இந்த ஆட்சிக்கே வரலையே பாஜக காரங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறது இல்லைன்னா ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறோம் பாஜக போய் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திராவிட ஆட்சியில இருக்காங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில இருக்கு அவர்கள் இருக்கிற போது ஆக்கிரமிப்பதற்கு இவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அறுபத்தி இருந்து அதுக்கு முன்னாடி விட்டுருவோம் சரி ஆக்கிரமிப்புல இருந்து இப்போ ஏறத்தாழ எல்லாரும் வெளியேற்றியாச்சு இல்ல வெளியாற்றாச்சு இல்லை ஆனால் அவங்கெல்லாம் போய் சேர்றது எதில் தெரியுமா பாஜகவில் தான் வெளியேற்று யார் யார் வெளியேற்றுறோமோ அவங்க போய் சேர்ந்துருக்கிறது ஃபுல்லாக பாஜக தான் நானும் முதலே சொன்னேன்னு எல்லா ரவுடிங்களும் பாஜகவில் தான் இருக்கிறாங்க எல்லா பொய் பேசுகிறவங்களும் பாஜக தான் இருக்கிறாங்க அதில் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கார் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒருத்தர் நட்ராஜன் ஒருத்தர் இந்த மூணாவது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இப்போ சேர்ந்துருக்கிறாரு முதல்வரை பற்றி தவறாக வந்து எஸ்எம்எஸ்ஆர்லாம் எம் பற்றி ஒவ்வொரு தடவையும் வேற யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒன்று பாஜகவில் புதுசாக போய் சேர்ந்தவனாக இருக்கிறான் இல்லை ஃப்ராடுத்தனம் பண்ணியெல்லாம் எப்படா அரஸ்ட் வாரண்ட் வரும்னு சொல்லி பயந்துக்கிறவன் தான் போய் சேர்றான் இதுதான் வந்து உண்மையான நிலை நன்றி தமிழ்நாட்டில் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் சார்ந்த ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்